गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्बर पाकपो थर्ड बीएससी केमिस्ट्री का ऑर्गेनिक केमिस्ट्री पाकपो ऑर्गेनिक केमिस्ट्री अब पाकपो ऑर्गेनिक केमिस्ट्री उ फर्स्ट यूनिट मॉलिक्युलर रीअरेंजमेंट्स मॉलिक्युलर रीअरेंजमेंट्स वो नम्बर पाकपो इंट्रा मॉलिक्युलर अंड इंट्रा मॉलिक्युलर रीअरेंजमेंट्स पे एक्सप्लेनेशन अलग सेकंड यूनिट अमीनो एसिड्स अंड पॉलीपेप्टाइड्स पत्ती थर्ड यूनिट प्रोटीन अंड न्यूक्लिक एसिड्स फोर्थ यूनिट केमिस्ट्री ऑफ नेचुरल प्रोडक्ट फिफ्थ यूनिट ऑर्गनो सिंथेटिक रीएजेंट पत्ती नम फर्स्ट यूनिट मॉलिक्युलर रीअरेंजमेंट पत्ती पाकपो मॉलिक्युलर रीअरेंजमेंट और मॉलिक्यूल आटमो अल्लद ग्रूपो वो इन इटत ट्रांसफर आवुद मॉलिक्युलर रीअरेंजमेंट और पोसीशन इन पोसीशन अब वो रीअरेंज्ड आगुद मॉलिक्युलर रीअरेंजमेंट मे बी डिफाइंड एज ए रिएक्शन इन विच एन आटम आर ग्रूप अटैच टू ए कार्बन आटम इज ट्रांसफर्ड टू अनदर आटम टू फॉर्म ए न्यू कंपाउंड फॉर्म आगुद मॉलिक्युलर रीअरेंजमेंट इे इन डेफिनेशन सुल्ला मॉलिक्युलर रीअरेंजमेंट मे बी डिफाइंड एस ए रिएक्शन विच इन्वॉल्व रीशफलिंग ऑफ द सीक्वेंस ऑफ एटम्स इन ए मॉलिक्यूल टू फॉर्म ए न्यू कंपाउंड फॉर्म आगे और ओल्ड कंपाउंड फॉर्मेशन अदाले वो और माइग्रेशन वे और कंपाउंड न्यू कंपाउंड फॉर्म आगे इोड क्लासिफिकेशन पाती मॉलिक्युलर रीअरेंजमेंट क्लासिफिकेशन पाती मून टाइपा आनायनिक ट्रोपिक आर न्यूक्लियोफिलिक रीअरेंजमेंट इन कैटायनिक ट्रोपिक आर इलेक्ट्रोफिलिक रीअरेंजमेंट अड़ा फ्री रेडिकल रीअरेंजमेंट अब मूणुदा क्लासिफिकेशन पड़ा फर्स्ट क्लासिफिकेशन दीस आर द रीअरेंजमेंट रियाक्शन इन विच दि माइग्रेटिंग ग्रूप moves to to an electron deficient center. This is also known as anionic tropic rearrangement. அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மூணு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க 1 3 4 5 6 7 இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெனகால் பெனகலோன் ரியாரேஞ்ச்மென்ட் செகண்ட் ஒன் பென்சிலிக் ஆசிட் ரியாரேஞ்ச்மென்ட் தேர்ட் ஒன் ஹாஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பின்னாடி வந்து நம்ம அதோட மெக்கானிசத்தோட பார்க்கலாம் அடுத்தது கேட்டானிக் ட்ரோபிக் ஆர் எலக்ட்ரோஃபிலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டானிக் ட்ரோபிக்னா தீஸ் ஆர் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் இன் விச் தி மைக்ரேட்டிங் குரூப் எலக்ட்ரோஃபைல் வந்து ஃபார்ம் ஆகும் எலக்ட்ரோஃபைல்ன்றது பாசிட்டிவ் கேரக்டர் நியூக்ளியோஃபைல்ன்றது நெகட்டிவ் கேரக்டர் மூவ்ஸ் டு தி எலக்ட்ரான் ரிச் சென்டர் திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கேட்டானிக் ட்ரோபிக் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஃபேவரட்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஸ்டீவன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் விட்லிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கு அடுத்தது ஃப்ரீ ரேடிக்கல் ரீஅரேஞ்ச்மெண்ட் தீஸ் ஆர் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் இன் விச் த மைக்ரேட்டிங் குரூப் மூவ்ஸ் டு எ ஃப்ரீ ரேடிக்கல் சென்டர் ஹியர் எ ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டர் இந்த காம் மாலிகுல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட் மைக்ரேஷன் அக்கர்ஸ் இன் த விச் தி மைக்ரேட்டிங் குரூப் மூவ்ஸ் வித் ஒன் எலக்ட்ரான் ஃபைனலி நியூ ரேடிக்கல் ஸ்டெபிளைஸ்டு it itself by a further reaction like abstraction of H free radical symbol and the dot examples அடுத்து aromatic rearrangements aromatic rearrangements these are the rearrangements reaction in which migrating group moves the aromatic nucleus aromatic na inda valai amaiyudiyathu idha idhila inda arten rearrangement la idhu or molecule அதாவது இந்த இந்த அரோமேட்டிக் ஒன்று ஒரு மாலிக்குள் ப்ளஸ் ஹெச்சிஎல்ன்றது இன்னொரு மாலிக்குள் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் இது இந்த ரியாக்ஷன் ஆர்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் என் குளோரோ அசிட்டனிலைட் ப்ளஸ் ஹெச்சிஎல் ரியாக்ஷன் இது அடுத்தது இன்டர் ஆர் இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா இந்த மாலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் இஃப் த ரீஅரேஞ்ச்மெண்ட் அக்கர்ஸ் வித் இந்த மாலிக்குள் இட் இஸ் செட் டு பி அ இன்ட்ரா மாலிகுல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் திஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தி மைக்ரேஷன் மைக்ரேட்டிங் குரூப் டஸ் நாட் கெட் டிட்டாச்சு ஃப்ரம் தி சிஸ்டம் கம்ப்ளீட்லி டியூரிங் த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்
ஒரு மாலிக்குள்ள அந்த ஆட்டமோ இல்லை குரூப்போ வந்து அதே மாலிக்குள்ள ஒரு ஆட்டம் இல்லை குரூப்பில் போய் அட்டாச் ஆகும் ஆகிறது தான் வந்து இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்பொழுது இது நடக்கும்பொழுது இந்த குரூப் வந்து கம்ப்ளீட்லி வந்து இந்த சைடில் மைக்ரேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்ப்ளீட்லியாக வந்து அதில் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் போய் அட்டாச் ஆகும், பட் வெளியே வராது, அந்த மாலிக்குள் விட்டு வெளியில் பிரியாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இல்லை பெனகால் டு பெனகால் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்குறீங்க எக்ஸாம்பிள்ஸ், அடுத்தது உல்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், அடுத்து பென்சிடின் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், அடுத்தது இன்டர் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இன்டர் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனில் ஆர்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் இன்டர் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் வித்தின் த மாலிகுல்லே நடக்கும். இதில் வந்து தி ரீஅரேஞ்ச்மெண்ட் இன்வால்வ் த மைக்ரேஷன் ஆஃப் குரூப் பிட்வீன் டூ மாலிகுல்ஸ். அடுத்தது டியூரிங் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் தி மைக்ரேட்டிங் குரூப் டஸ் நாட் கெட் டிட்டாச்சு ஃப்ரம் த சிஸ்டம் கம்ப்ளீட்லி. இந்த ரியாக்ஷன் ஃபுல்லாக வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிற வரைக்கும் அது வந்து அந்த மாலிகுலே தான் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆக முடியும், தனியாக பிரிஞ்சு போகாது. அடுத்தது இதில் வந்து டியூரிங் த ரீஅரேஞ்ச்மெண்ட் தி மைக்ரேஷன் குரூப் கெட்ஸ் டிட்டாச்சு ஃப்ரம் த ரீசெட் ஆஃப் தி மாலிகுல் அண்ட் கெட்ஸ் ரீஅட்டாச் அட் அனதர் சைட். இதில் வந்து அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது அதுலேருந்து பிரிஞ்சு போகிறது இன்னொரு ஆட்டம் கூட இன்னொரு தனி காம்பவுண்ட். அடுத்தது நேச்சர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் இஸ் அலவு டு அண்டர்கோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நோ கிராஸ் ப்ராடக்ட் இஸ் அப்டைன்ட். இதில் வந்து தனியாக வந்து வேற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகாது, பட் இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல தனியாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அதை சொல்கிறாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பெனகால் பெனகால் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது எப்படி இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அமில முன்னிலையில் இரட்டை மூவினை ஆல்கஹால் அல்லது பெனகால் கீட்டோன்களாய் மாறும் வினையே பெனகால் பெனகோலன் இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆல்கஹால் குரூப் ஓஹெச் குரூப் வந்து ஒரு கீட்டோ குரூப்பாக மாறுற ரியாக்ஷன் தான் வந்து இந்த பெனகால் பெனகோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இந்த ஓஹெச் குரூப் வந்து இங்கே டபுள் பாண்ட் ஓவா ஃபார்ம் ஆகுதுதான். இதுதான் வந்து ஆல்கஹால் ஓஹெச் குரூப், இது வந்து கீட்டோ குரூப்ஸ் டபுள் பாண்ட் ஓ. அப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிறது தான் வந்து பெனகால் பெனகோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் பெனகால் டு பெனகோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃபீச்சர்ஸ்னால் அது எப்படிலாம் அதில் வந்து மைக்ரேஷன் ஆகுது, எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். பெனகால் டு பெனகோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஈஸ் அன் இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட், அந்த மாலிகுலுக்குள்ளே வித்தின் த மாலிகுலே நடக்கக்கூடிய ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். தி மைக்ரேட்டிங் குரூப் மூவ்ஸ் வித்தின் த மாலிகுல், மைக்ரேட்டிங் குரூப் டஸ் நாட் கெட் டிட்டாச்சு ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த மாலிகுல். திஸ் இஸ் எவிடன்ஸ் பை த ஃபேக்ட் ஆஃப் வென் எ மிக்சர் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் பெனகால் ஈஸ் ஹீட்டட் வித் சல்ஃபரிக் ஆசிட் நோ கிராஸ் ப்ராடக்ட் இஸ் அப்டைன்ட். தி இன்ட்ராமாலிகுலர் நேச்சர் ஆஃப் தி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஈஸ் ஃபர்தர் சப்போர்ட்டட் பை த tracer technique studies. அடுத்தது transmigration. During the rearrangements, only the group transfer to the leaving group migration. அடுத்தது carbonium ion stabilization. When the two OH groups are not identical, the OH group which products more stable carbonium ion will be removed. Carbonium ion இருது இந்த C+ இருது form ஆகுது. இதுதான் பெனகால் ரியாக்ஷன். அடுத்தது மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட். மைக்ரேட்டிங் ஆப்டிடியூட்னா வென் த ஹைட்ரஜன் இஸ் அவைலபிள் ஆஸ் அ மைக்ரேட்டிங் குரூப் இஸ் ஒன்லி மைக்ரேட். அதில் அந்த ஹைட்ரஜன் தான் வந்து ஈஸியாக வந்து மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் மீன்ஸ் மூவ் ஆகும். வென் த போத் அல்கைல் ஆர் அரைல் குரூப் ஆர் அவைலபிள், ஒன்லி அரைல் குரூப் மைக்ரேட்ஸ். அடுத்தது ஸ்டெரிக் எஃபெக்ட். தி மைக்ரேஷன் ஆஃப் தி குரூப் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை த ஸ்டெரிக் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஓஎம்இஓ C6H4 குரூப் மைக்ரேட்ஸ் 1000 டைம்ஸ் லெஸ் தென் ஆர்த்தோ மீன்ஸ் ஓ மீன்ஸ் ஆர்த்தோ, இது வந்து பி வந்து பேரா,
MgOH CH3O methyl group in the C6H4 group. The application, this rearrangement is used to prepare highly branched ketone which are otherwise very difficult to synthesize. Bulk ana amount ana ketone vandu form agaradhukaga indha synthesis payanpaduthuranga. Adutha synthesis of carbonyl compound and alkane. Adutha ring expansion of cyclic ketone. Ipa adutha vandu benzylic rearrangement. Benzylic rearrangement enna alpha ketone into alpha hydroxy acid by means of OH minus ion is known as benzylic acid rearrangement. Is the benzylic rearrangement plus potassium hydroxide podumbodhu potassium benzylate vandu form agudhu. Idoda mechanism paarenga. இது வந்து இன்டர்மாலிகுலர் ரியாக்ஷன். இன்னொரு ஒரு மாலிகுலேருந்து இன்னொரு மாலிகுலேருந்து மைக்ரேஷன் ஆகிற ரியரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இதில் வந்து இந்த பிஹெச்ன்றது C6H5 அர்த்தம் C:O. இங்கே C:O இந்த C6H5 பிளஸ் OH-ன்றது இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் உள்ள OH. இந்த OH குரூப் வந்து இந்த சி பொசிஷனில் அட்டாச் ஆகும்பொழுது இதில் உள்ள ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகும். நியூக்ளியோஃபைல்னா ஓ மைனஸ் ஃபார்ம் ஆகும். ஓ மைனஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்தது அதில் அந்த C6H5 வந்து ஒரு மைக்ரேஷன் ஆகி இந்த பொசிஷனுக்கு இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கு வந்து அட்டாச் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கு அட்டாச் ஆகும்பொழுது இந்த எலக்ட்ரான்லாம் இங்கே மூவ் ஆகும்பொழுது இந்த இடத்துல ஓ மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் பென்சிலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்குறோம். பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஈஸ் அன் இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் வென் தர் இஸ் காம்படிஷன் பிட்வீன் த டூ பாசிபிள் அரைல் குரூப் தி லெஸ் எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் வில் பி மைக்ரேட்டிங் ப்ரெஃபரன்ட்லி. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஈஸ் யூஸ்ஃபுல் இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். அடுத்தது Beckmann rearrangement, the conversion of ketoxime into N substituted amide by acidic rearrangement is known as Beckmann rearrangement. Beckmann rearrangement la ketoxime oxime appadina N single bond OH adha vandu ketoxime plus H plus vandu adha add aagumbodhu N substituted amide N substituted idha oru ஒரு அரைல் ஆல்கைல் ஏதாவது ஒரு குரூப் அதான் என் சப்ஸ்டியூட்டட் அமைட் ஃபார்ம் ஆகுது. இதோட மெக்கானிசம் பார்க்குறீங்க. இதோட மெக்கானிசத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஹெச் ப்ளஸ் வந்து இந்த கிட்டாக்சம் கூட ஆட் ஆகும்போது இந்த இடத்துல இந்த ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகிட்டு H2 வந்து போயிடுது. H2 போயிடுது சம் இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து இந்த ஃபார்ம் வந்து கடைசியில் என் சப்ஸ்டியூட்டட் அமைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இதோட ஃபீச்சர்ஸ்னால் எப்படியெல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. கென்யான் ஏட்டால்ன்றது ஒரு ஆத்தர் ஆத்தர் வந்து அந்த அவர் வந்து புக் எழுதியிருக்காரு பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் பட் நவ் இன் இன்டர்மாலிகுலர் மெக்கானிசம் ஹேஸ் பீன் ப்ரப்போஸ்ட் பை ஹில் எட்டால். ஹில் எட்டால்ன்றது இன்டர்மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் இதில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார் புக்கு. இன் பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் தி மைக்ரேஷன் ஆர் ஷிஃப்ட் ஆஃப் தி குரூப் இஸ் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு லீவிங் குரூப். தி ஆன்டி மைக்ரேஷன் ஆஃப் குரூப் வாஸ் டிமான்ஸ்ட்ரேட் பை மெய்சன் ஹைமர். அடுத்தது அதோட அப்ளிகேஷன் பார்க்குறீங்க. அப்ளிகேஷனில் வந்து டெட்டர்மினேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கிட்டாக்சைம். அடுத்தது சிந்தசிஸ் ஆஃப் ஐசோ கியூனலின் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. சிந்தசிஸ் ஆஃப் எப்சிலான் கேப்ரோலாக்டம் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. அடுத்தது அடுத்தது ஹாஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்குறீங்க. ஹாஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் தி கன்வர்ஷன் ஆஃப் ஆன் ஆசிட் அமைட் இன்டூ ஆன் அமைன் கண்டெய்னிங் ஒன் கார்பன் லெஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் ப்ரோமின் ஆர் ஆல்கலி இஸ் நோன் அஸ் ஹாஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஒரு
அமில அமைட் ஆசிட் அமைட் கூட ப்ரோமின் ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் கேஓஹெச் குரூப் வந்து ரியாக்ஷன் ஆகி அதில் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது தான் வந்து ஹாஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. ஹாஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் கடைசியில் வந்து என் ப்ரோமைட் வந்து ஃபார்ம் ஆகும். இதோட ரியாக்ஷன் இது, இதோட மெக்கானிசம் பார்க்குறீங்க. ஒரு அமைடு கூட ஆசிட் அமைட் ஆர் சிஓஓ சிஹெச் ஆசிட் அமைட் கூட ஒரு ப்ரோமின் ரியாக்ட் ஆகிட்டு என் ப்ரோமோ அமைட் ஃபார்ம் ஆகுது, ஹெச்பிஆர் ரிமோவ் ஆகுது, ஃபைனலாக வந்து அல்கைல் ஐசோசைனைட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் இது எப்படிலாம் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுதுன்றது இதோட எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்காங்க. அதோட சிந்தசிஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரைமரி அமீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் அமினோ ஆசிட் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. அடுத்தது கர்டிஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், தி கன்வர்ஷன் ஆஃப் அன் ஆசிட் அசைட் இன்டூ ஐசோசைனைட் ஆன் ஹீட்டிங் இஸ் நோன் அஸ் கர்டிஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஆசிட் அசைட்னா அசோ குரூப்னாலே நைட்ரஜன் இருக்கும், இது அசைட்னா N3 ஆர் சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ N3. இதை வந்து ப்ரோமின் கூட போட்டு ஹீட் பண்ணும்பொழுது இந்த அல்கைல் ஐசோசைனைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இதோட மெக்கானிசம் இது. அடுத்து இதோட அப்ளிகேஷன் வந்து இதுவும் ப்ரிப்ரேஷன் ப்ரைமரி அமீனுக்கும் அமினோ ஆசிட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது ஃபார் ஸ்டெப்பிங் டவுன் த சீரீஸ். அடுத்தது பேர் வில்லேஜர் ரீஅரேஞ்ச். பேர் வில்லேஜர் ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரேஷன் குரூப் ஃப்ரம் கார்பன் ஆட்டம் எலக்ட்ரான் டிஃபிஷியன் ஆக்சிஜன். பேர் வில்லேஜர் வந்து ஆர்சி டபுள் பாண்ட் ஓ ஆர் டேஷ் அது கூட CF3 சிங்கிள் பாண்ட் CO3H ரியாக்ஷன் ஆகி ஒரு பெட்டி ஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு அசிட்டிக் ஆசிட் CF3COH ஆட் ஆகுது. அடுத்தது பெர்பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி மைக்ரேஷன் ஆகுதுன்றது அதோட அப்ளிகேஷன்ஸ். அடுத்தது வந்து கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறோம். கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அரை ஆல்கஹால் அரை ஆல்கலிஃபார்ம் ஆர்த்தோ அலைல் ஃபினோன். திஸ் இஸ் நோன் அஸ் கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட். அரைல் அலைல் ஈத்தர் ஹீட் பண்ணோம்னா அது ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி ஆர்த்தோ அலைல் ஃபீனால் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து அலைல் தொகுதி ஆர்த்தோ இடத்தை நோக்கி இடம்பெயர்கிறது. ஒரு அலைல் தொகுதி, அலைல் தொகுதினா இதுதான் வந்து CH2 CH CH2. ஒரு அலைல் தொகுதி வந்து ஆர்த்தோ பொசிஷன்னா இங்கே இந்த இடத்துக்கு அது வந்து மைக்ரேட் ஆகுது. அதுதான் வந்து கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லி சொல்கிறாங்க, அதோட மெக்கானிசம். அடுத்தது ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்குறோம். ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபீனால்களின் எஸ்டர்களை நீராற்ற அலுமினியம் ட்ரைக்ளோரைட் கூட ஹீட் பண்ணோன்னா அதில் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. அதுதான் வந்து ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்டர் ஆஃப் ஃபீனால் ஆன் ஹீட்டிங் வித் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரைக்ளோரைட் அண்டர்க்ரோ த ரீஅரேஞ்ச்மெண்ட் டு கிவ் த ஃபீனாலிக் கீட்டோன். திஸ் இஸ் நோன் அஸ் அ ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்கிறாங்க. இது அதோட ரியாக்ஷன்ஸ், இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இது. அடுத்தது வந்து கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஆக்சி கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து 3.3 சிக்மா ட்ரோபிக் ஆ
3.3 sigmatropic பெயர்ச்சி மூலம் 1.5 டையின் ஹீட் பண்ணோம்னா ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்கிறாங்க. தி தெர்மல் ஐசோமரைசேஷன் ஆஃப் 1.5 டையின்ஸ் பை 3.3 சிக்மாட்ரோபிக் ஷிஃப்ட் இஸ் நோன் அஸ் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். 1.5 டையினை வந்து ஹீட் பண்ணோம், தெர்மல் ஐசோமரைசேஷன் ஹீட் பண்ணோம்னா அது வந்து 3.3 சிக்மாட்ரோபிக் ஷிஃப்ட் ஆகி ஒரு ஷிஃப்ட் ஆகுது, அதுதான் வந்து கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. இதோட மெக்கானிசம் பார்க்குறீங்க, கோப்ளியர் ரிஞ்ச் இன்வால்வ்ஸ் ஏ சைக்ளிக் நான் பிளேனார் ட்ரான்சிஷன் ஸ்டேட் கன்சிஸ்ட் ஏ 6 கார்பன் ஆட்டம். அடுத்தது இதோட ஃபீச்சர்ஸ்னா, கோப்ளியர் ரிஞ்ச்மெண்ட் இஸ் எ பாசிபிள் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த சைட்லேயும் ஃபைனல் ப்ராடக்ட்லேருந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுக்கலாம், ஸ்டார்டிங் மெட்டீரியல்லேருந்து ஃபைனல் ப்ராடக்ட்டையும் எடுக்கலாம். அடுத்தது ஆக்சி குரோப் ரீஅரேஞ்ச்மெண்ட், 1.5 ஹெக்ஸா டையின் வித் ஏ ஹைட்ராக்சி குரூப் அட் கார்பன் 3 பொசிஷன் ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் ஆக்சி குரோப் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதான் அந்த ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அமினோ ஆசிட்ஸ் பற்றி பார்க்கணும். அமினோ ஆசிட்ஸ்னால் என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.